அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நலமுடன் நிகழ்ச்சியில் டாக்டர் ராகவன் அவர்கள் சிறுநீரகத்தில் வரும் பிரச்சனைகள் குறித்த உங்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கார். நீங்க உங்க டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்க தொலைபேசி எண்களுக்கு உடனே டயல் செய்து உங்கள் கேள்விகளை டாக்டரிடம் கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0443042777, 0443062994. வணக்கம் டாக்டர். பொதுவாக வந்து யூரோலஜின்னு வரும்போது அதுக்கு இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர்? யூரோலஜிங்கிற பிரான்ச்சே வந்து சிறுநீரக ப்ரொடக்ட் தயாராகிறதுலேருந்து சிறுநீர் வெளியில் வர வரைக்கும் உண்டான பாதையில் இருக்கிற பிரச்சனைகள் தான் யூரோலஜி பிரச்சனை. இது வந்து யூரோலஜி பல பேர் வந்து யூரோலஜியும் நெஃப்ரோலஜியும் ஒன்று நினச்சிக்கிறாங்க. நெஃப்ரோலஜிங்கிறது சிறுநீரகம் பழுதாகினால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நெஃப்ரோலஜி. யூரோலஜிங்கிறது சிறுநீரகம் அடைப்பானா, கல் வந்தா இல்லை புற்றுநோய் வந்தா அதை பார்த்துக்கிறது யூரோலஜி. பொதுவாக அறுவை சிகிச்சை பண்ணுறது எங்களோட வேலை. அது அறுவை சிகிச்சை மூலமாகவும் மருந்துகள் மூலமாகவும் சிறுநீர் கழிப்பதில் உண்டான பிரச்சனைகளை தீர்வளிக்கிறதுக்கு தான் யூரோலஜி. ஓகே டாக்டர். ஸோ வந்து இந்த யூரோலஜி பிரச்சனைகள் வந்து எப்படி ஒருத்தவங்க கண்டுபிடிப்பாங்க, இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா? பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து விதவிதமான சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக போகுது, அடிக்கடி போகிறது, இல்லை சிறுநீரில் வந்து இரத்தம் இருக்கிறது, இல்லை சில சமயம் சிறுநீர் கழிக்கும்போது வலி ஏற்படுறது, வலியோட ஜுரம் வந்ததுன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன், வலி இருந்ததுன்னா அது வந்து ஸ்டோனாக இருக்கலாம், அதாவது சிறுநீர் கல்லாக இருக்கலாம், இல்லை பல நேரத்தில் வந்து சிறுநீர் பாதையில் வர புற்றுநோய்க்கு வந்து பல நேரத்தில் வந்து சிம்டமே இருக்கிறது இல்லை. அவங்க வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஸ்க்ரீன் பண்ணும்போது, அதாவது பிரச்சனைக்கு ஒரு ஸ்கேன் பண்ணும்போது அதில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வைத்தியத்துக்கு வருவாங்க. ஓகே டாக்டர். ஸோ வந்து ஒரு பேஷண்ட் வந்து நான் நெஃப்ரோலஜிஸ்ட் கிட்ட போகணுமா இல்லை யூரோலஜிஸ்ட் கிட்ட போகணுமான்றது அவங்களுக்கு எப்படி தெரியும், என்ன மாதிரி பிரச்சனைகளால? உங்களுக்கு வந்து சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை, சிறுநீர் சரியாக வெளியில் வரல, அடிக்கடி வெளில வருது, தானே வெளியில் வருது, இல்லை ஒரு கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக ஒரு யூரோலஜிஸ்ட்டை போகலாம். அப்படி கிரியாட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது பிளட் டெஸ்ட்டில் வந்து கிரியாட்டின் ஒரு இது இருக்குது, அது வந்து அதிகமாக போச்சுன்னா அது வந்து சிறுநீரகம் பழுதடைந்ததுன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க நெஃப்ரோலஜிஸ்ட்டை போகணும். ஓகே டாக்டர். சிறுநீரகத்தில் என்ன மாதிரியான கோளாறுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? சிறுநீரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து முக்கியமான வர கோளாறுகள் வந்து அடைப்பு, கற்கள், புற்றுநோய், இது முக்கியமாக வர கோளாறுகள். சிறுநீரக பாதையில் வருது வந்து ரத்தம் வருது, ரத்தம் வந்து ஒரு புற்றுநோய்க்கு அறிகுறியாக இருக்கும். அதை தவிர வந்து வயசானவங்களுக்கு பொதுவாக 40-50 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கழிப்பதில் பிரச்சனை இருக்கும். அடிக்கடி போக வேண்டியிருக்கு டாக்டர், சரியாக போகலை, மெதுவாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து ப்ராஸ்டேட்னு ஒரு சுரபி இருக்குது, அந்த சுரபி வந்து அடைப்பு மாதிரி ஏற்படுத்திடும். அந்த அடைப்பு ஏற்படுத்துறதுனால வர பிரச்சனைகள். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிறுநீர் தானே வெளியில் வந்துடுது டாக்டர், இருமுனா இல்லை தும்முனா வெளியில் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க, இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம். அதுவும் வந்து எங்களை மாதிரியோ இல்லை யூரோ கைனகாலஜின்னு, அதாவது சில கைனகாலஜி வித் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் யூரோலஜியில் இருக்கிறவங்க அதையும் பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் டீல் பண்ணுறோம். ஓகே டாக்டர். இந்த மாதிரி இதில் இருக்க எந்த பிரச்சனைகள் வந்து கேன்சர் அப்படின்ற ஒரு இஷ்யூக்கு லீட் பண்ணுது டாக்டர்? அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக யோசிக்க வேண்டியது வந்து ரத்தம் கழி, சிறுநீரில் ரத்தம் இருந்தால் உடனே டாக்டரை அணுகணும். அது வந்து ஒரு கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால் வந்து ஐயோ வந்துருச்சு, ஏதோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரியாக போயிடுச்சுன்னு யோசிக்காமல் தயவு செஞ்சு ஒரு டாக்டரை போய் பாருங்கள். அது ரெண்டாவது வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ப்ராஸ்டேட் சுரபிக்கான ஒரு டெஸ்ட் இருக்குது, பிஎஸ்ஏன்னு ஒரு ரத்த பரிசோதனை இருக்குது, பிஎஸ்ஏன்னு சொல்லி அதை பண்ணாங்கன்னா அது வந்து நார்மலாக ஒரு லெவலுக்கு கீழே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த டாக்டரை அணுகணும், அவங்க வந்து அதுக்குரிய டெஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்பாங்க. இதை தவிர வந்து மக்கள் என்ன பண்ணக்கூடிய ஆண்கள் பர்டிகுலர் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன், தானே வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது விரைகள் ஆண் உறுப்புகளை வந்து தானே பரிசோதனை பண்ணிக்கணும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை. அதில் ஏதாவது புண்ணு இருந்துச்சோ இல்லை கட்டி இருந்துச்சோ உடனே டாக்டர் அணுகணும். இதுதான் வந்து பண்ணணும். கிட்னியில் இருக்கிற அதாவது சிறுநீரகத்தில் வரக்கூடிய புற்றுநோய்க்கு வந்து ஆரம்ப காலத்தில் டக்குன்னு ஒரு டெஸ்ட்டோ இது கிடையாது. அதனால் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட், இப்போ அல்ட்ராசவுண்ட்ங்கிறது ரொம்ப காமனாக எல்லோரும் நல்லா பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு 2 இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சிறுநீரகத்தில் வர புற்றுநோய் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம். அதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா இந்த எந்த புற்றுநோயுமே சீக்கிரம் கண்டுபிடிச்சிங்கன்னா நல்ல நல்ல மருத்துவம் உண்டு, அறுவை சிகிச்சை மற்றும் பலதரப்பட்ட மருத்துவங்கள் உண்டு,
அதில் வந்து பூர்ண குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், 90-95% சான்ஸ். அதனால் வந்து இதை சீக்கிரம் பிக் பண்ணி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். ஓகே டாக்டர், ஸோ கேன்சர் தவிர இந்த சிறுநீரக கற்கள் வந்து எதனால் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுது அண்ட் எப்படி வந்து அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும்? சிறுநீரக கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ரொம்ப காமன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம தண்ணி அதிகமாக குடிக்காததுனால. சுமாராக என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2.5-3 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஒரு நாளைக்கு குடிநீர் குடிக்கணும். இதை வந்து இதை தவிர நீங்கள் வந்து ஒரு காஃபி டீலாம் குடிப்பீங்க, அதை தவிர ஒரு 2-2.5 லிட்டர் மினிமம் அதாவது குடிக்கணும். 3 லிட்டர் ரொம்ப ஐடியல். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சிறுநீர் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகிறதுனால அதில் வந்து சில உப்பு படிவங்கள் படிஞ்சு அந்த உப்பு படிவங்கள் வந்து மேலே சேர்ந்து அது ஒரு கற்களாக மாறுது. அந்த கல் வந்து யூஸ்வலாக சிறுநீரகத்தில் ஆரம்பித்து அதுலேருந்து கீழே வந்து வர பைப்பில் வருது. ஸோ அந்த கல் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் வந்து அவங்க சிறுநீரக எக்ஸ்ரே பண்ணும்போது வரும், இல்லை வயத்து வலி வரும், பர்டிகுலராக சைடில் மேலே இல்லாமல் சைடில் வர வலி வந்து ஒரு அறிகுறி சிறுநீரக கல் வந்திருக்குன்னு. சில நேரத்தில் ஒன்றுக்கு போகும்போது ரொம்ப எரிச்சலும் அடிக்கடி போக வேண்டிய அவசியம் வரும். அது என்னன்னா அந்த கல் வந்து கீழே வெளியில் வர முயற்சி பண்ணுறதுனால. ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் கர்நாடகால இருந்து நல்லா காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஷேக் முகமது. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்க. எனக்கு வந்து யூரின் வந்து வந்து அடிக்கடி போயிட்டு இருக்கு மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, ஆ கேக்குதுங்க, சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ, வணக்கம் சார். ஆ சொல்லுங்க. எனக்கு வந்து யூரின் வந்து அடிக்கடி போயிட்டு இருக்கு சார். சரி, யூரின் வந்து அடிக்கடி போயிட்டு இருக்கு சார். நான் வந்து நேற்று தான் சார் போய் வந்து கிட்னி கல் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன் சார். கிட்னிலாம் கல் இல்லைங்க சார், கிட்னியில் கல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனால் வந்து எனக்கு இந்த அல்ல வலி வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு சார். சரி, அது வந்து வந்து லைட்டாக வந்து கிட்னி கொஞ்சம் வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரி, வீங்கிருக்கு, அது ஒன்றும் ஆகாது, அது தானே சரியா போயிடும். உங்களுக்கு வந்து கேஸ் டபுள் இருக்கு. சரி, அது வந்து நீங்க நடந்து நல்லா வாக்கிங் எடுத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க சார். அதெல்லாம் நான் விட்டுட்டேன் சார். இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதெல்லாம் சரி. ஆனால் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு என்ன வயசாகுது ஷேக் முகமது? எனக்கு வந்து ஒரு 32 வயசு இருக்கு சார். சரிங்க, உங்களுக்கு ஒண்ணுக்கு போகும்போது எரிச்சல் இருக்குங்களா? ஆமா சார், ஒண்ணுக்கு யூரின் போகும்போது எனக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து கடுக்கு சார், அப்படியே எரியுது சார். இந்த ஒரு வாரமா வந்து எரிச்சுக்கிட்டே இருந்துச்சு சார். ஆனா இப்ப வந்து யூரின் போனா இப்ப எரியுது இல்ல சார், நார்மலா இருக்கு. ஆனா வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை யூரின் போனோம்னா அது எரியுது சார். சரி, நீங்கள் வந்து உங்கள் வயசில் வந்து புற்றுநோய்க்கான அறிகுறிகளோ இல்லை காரணங்களோ ரொம்ப கம்மி. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு நல்ல விஷயம். உங்கள் வயசில் முக்கியமான காரணங்கள் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இன்ஃபெக்ஷன், அதாவது ஒன்று யூரின்லேயோ சிறுநீர்லேயோ இல்லை சிறுநீருக்கான சுரபி இருக்குது, அதாவது சுரபி இருக்குது, ப்ராஸ்டேட்னு ஒரு சுரபி இருக்குது, அதில் ஒரு இன்ஃபெக்ஷனோ வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். இதை தவிர இன்னொரு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன், அதுதான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு அது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதனால் இன்ஃபெக்ஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இதுக்கு வந்து இது யூரின் டெஸ்ட் ஒன்று பண்ணி அந்த அதுக்கு என்ன காரணம் அந்த என்ன இன்ஃபெக்ஷன் பார்த்து அதுக்குரிய மருந்து கொடுத்தானா இது வந்து நல்ல குணமடைய வாய்ப்புகள் உண்டுங்க. ஓகே டாக்டர், இன்னொரு நேரத்தில் லைனில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ரத்னசுவாமி. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார். ஹலோ, சொல்லுங்க ரத்னசாமி, உங்களோட கேள்வி டாக்டர் கிட்ட சொல்லுங்க. எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தேங்க, பிளாடர்ல வந்து ஸ்டோன் இருக்கா சொன்னாங்க. அது முதல்ல நான் ஒரு 3 மாசம் மருந்து இருந்துட்டு குறையில்லை, பண்ண முடியும். அது கைட்ல இந்த வால்யூம் வந்து கூடுதல் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ஸ்கேன்ல ரெண்டாவது இப்போ ஒரு ஹோமியோபதி மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேன். அது சரியாயிருமாங்கிறது கேட்கலாம். ரத்னசாமி, உங்க கேள்வி எனக்கு சரியா காதுல வரல. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு? ஸ்கேன் பண்ணி பார்த்திருந்துச்சு. அதாவது ஒண்ணுக்கு போய் முடிச்ச உடனே சுத்தமா காலி ஆகணும். சிறுநீரை வந்து யூரின் பிளாடரில் தங்கிச்சுன்னா அது ஸ்டோன் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு யூரோலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு ஃப்ளோ டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க, ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, அது ரெண்டுத்தையும் பண்ணி அது சரியாயிடுச்சான்னு செக் பண்ணணும். அப்படி சிறுநீர் பூர்ணமாக காலியாகலை அப்படின்னா உங்களுக்கு மருந்துகள் தேவை. இந்த பிளாடர் ஸ்டோனை வந்து கரைக்கிறதுக்கு மருந்தால் கரைக்க முடியாது,
ஒரு அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் கரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு கேமரா மூலமாக சிறுநீர் பாதையில் ஒரு கேமரா போட்டு அந்த ஸ்டோனை உடச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு இது கூடுதலாக ஒரு ப்ராஸ்டேட் சுரபிலையும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவைப்படலாம். அதை நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து அந்த டெஸ்ட்டுகள் பண்ணிட்டு தான் சொல்ல முடியுங்க. அது ஓகே டாக்டர். இன்னொரு நேயர் சென்னையில இருந்து நல்லா காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் குமார். சார் வணக்கம். சார வணக்கம். உங்களோட கேள்வி என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்க. சார் வணக்கம். சார வணக்கமா. சார் இது அந்த விரைப்பை வந்து கொலகுலன்னு இருக்கு சார், அது என்ன ரீசன் சார்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மிஸ்டர் குமார். உங்களோட கேள்வி என்னன்னா விரைப்பை இருக்குல்ல சார், அது வந்து இந்த கொலகுலன் பின்னி ஒரு ஸ்ட்ராங் இதா இருக்கு மாட்டேங்குது, ஸ்ட்ராங்கா கொலகுலன் இருக்கு, அதுக்கு என்ன? சிறுநீர் எது எது கொலகொலன்னு இருக்குங்க? விரைப்பை. விரைப்பை. ஓகே விரைப்பை. ஓ விரைப்பையா? ஆ சார், என்ன வயசு குமார் உங்களுக்கு? 26. நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணலாம், அதாவது ஸ்க்ரோட்டம் அந்த விரைப்பைக்குரிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுங்கள். ரெண்டு மூணு விதமான ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று வந்து விரைக்கு வரக்கூடிய ரத்த நாளங்கள் வந்து விரிஞ்சிருக்கலாம், வேரிகோசில்னு பேர் அதுக்கு. இல்லைன்னா விரையை சுற்றி கொஞ்சம் நீர் சேர்ந்துருக்கலாம், அது பேர் ஹைட்ரோசில்னு பேர். இதெல்லாம் வந்து பயப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை. ரொம்ப ரேராக வந்து விரையிலே கேன்சரும் வரலாம். அதனால் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்ன பிரச்சனைன்னு, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகே டாக்டர். சிறுநீரகத்தில் வர பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து பேசலாம். நல்லபடியா ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு.